வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 11, தமிழக எல்லையோர கேரளா கர்நாடகா ஆந்திர பகுதிகளுக்கான தமிழ் விவசாய நிலப்பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: லட்சத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் சென்னை கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இவை இரண்டும் இன்று ஒன்றிடையே இருக்கிறது. ஒன்று தெற்கு கேரளாவிலையும் ஒன்று வடக்கு கேரளாவிலையும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இவை இரண்டும் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை கூட தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக கேரளாவில் மழைப்பொழிவு, கன்னியாகுமரி மற்றும் கேரளாவில் மழைப்பொழிவு கூட இருக்கிறது. தமிழக கரையோரம் ஏற்கனவே சென்னை கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விட்டு சென்ற மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது தெற்கு ஆந்திர பகுதியில் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாகவும் அதோடு இணைந்த காற்று சுழற்சி தமிழக தரை கடலோர பகுதியில் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வந்து அந்தமான் கடற்பகுதி வந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மேற்கு நோக்கி நகர்ந்து 16ஆம் தேதி தமிழக கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் அந்தமான் பகுதியிலிருந்து வரக்கூடிய தாழ்வு பகுதியும் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய 17, 18, 19 தேதிகளுக்கு வர இருக்கிறது. நவம்பர் 17, 18, 19 தேதிகளுக்கு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையை ஒட்டி வர இருக்கிறது. வானிலை பார்ப்போம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 14ஆம் தேதி, நாளை 15, 16 மூன்று நாட்களும் மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை பொழியும், சற்று கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே தென்மேற்கு திசையில் இருந்தோம், சில சமயம் வடகிழக்கு திசையில் இருந்தோம் மழை பொழிவு வரும். தென்மேற்கு திசையில் இருந்தால் பெரும்பாலும் மழை பொழிவு வரும். ஏனென்றால் அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்று வங்கக்கடலுக்கு பயணிக்கிற காரணத்தினால, தமிழக கரையோரம் மேலடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால அது கடலுடன் இணைந்து விட்டால் வடகிழக்கு திசையிலிருந்தும் மேகங்கள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த இடத்துக்கு ரெண்டு சாதக அமைப்பு இருக்கு. எது எப்படியோ மாலை இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு இன்று 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் சாதக அமைப்பு தென்படுகிறது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு. அடுத்தது 16ஆம் தேதி கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியும் அந்தமான் காற்று சுழற்சி அந்தமான் தாழ்வு பகுதியும் இணைந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மண்டலத்திற்கு. அடுத்த 17, 18, 19 தமிழக கரையை எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறதோ அந்த அளவுக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே வரக்கூடிய நிகழ்வோட நகர்வு எந்த இடத்திற்கு வருகிறதோ தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதிக்கு தான் அதிக மழையை கொடுக்கும். உதாரணத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்தால் திருவள்ளூருக்கு அதிக மழையை கொடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒட்டி வந்தால் சென்னை, திருவள்ளூருக்கு அதிக மழையை கொடுக்கும். சென்னைக்கு அருகே வந்தால் திருவள்ளூருக்கு, ஆந்திராவிற்கு அதிக மழையை கொடுக்கும். திருவள்ளூர் அருகே வந்தால் ஆந்திர பகுதிக்கு அதிக மழையை கொடுக்கும். அது எது எப்படியோ மழைப்பொழிவு இருக்கிறது தமிழகம் ஒட்டியே வரும். 17, 18, 19, 20ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு நீடிக்கும். இதற்கு அடுத்தபடியாக 21, 22, 23 தேதிகளில் இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்தும் இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதியிலிருந்தும் இருவேறு காற்று சுழற்சியில் உருவாகி ஒன்றிணைந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 25ஆம் தேதி வாக்கில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட இலங்கையை ஒட்டியும் வர இருக்கிறது. இதன் காரணமாக கடலூர் வரைக்கும் எட்டி பிடிக்கக்கூடிய மழை, சென்னைக்கும் எட்டி பிடித்து மழையை கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும் அளவாக இருக்கும். ஆனால் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் மழையை கொடுக்கும். ஒட்டுமொத்த தமிழக மாவட்டங்களை மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் இருந்து கொண்டிருக்குங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு உண்டு. அதற்கு பிறகு 2-3 நாள் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. 20, 21, 22, 23 தேதிகளில் இப்போ 21, 22, 23 தேதிகளில் கேரளா கர்நாடகாவுக்கு கரையோரமாக வந்து நிலை கொண்டிருக்கக்கூடிய இருவேறு சுழற்சிகள் ஒன்றிணைந்து தீவிரமடையும் பொழுது
இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஒட்டுமொத்தமாகவே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகரோட மேற்கு பகுதி, தேனி மற்றும் திருப்பூர் மாவட்ட மறையூர் பகுதி, அது திருப்பூர் மாவட்ட அமராவதி நீர்பிடிப்பு பகுதியாம் கேரளாவின் மறையூர் பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி, மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்ட தெற்கு சரிவு, மேற்கு சரிவு மற்றும் அதற்கு தாண்டி உள்ளேயும் இந்த மழைப்படுவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும். இதனிடையே அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு வெப்ப சலனமழை தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி எல்லா மாவட்டங்களுக்குமேங்க, எல்லா மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு திசையிலிருந்து உங்கள் மாவட்டமோ உங்கள் ஊருக்கும் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி மேகத்தை கொண்டு வந்து மாலை இரவு மழையை கொடுக்கும். கடலோர காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும் இந்த தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் உருவாகக்கூடிய மழை, மாலையில் உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களுக்கும் பின் மாலை மற்றும் நள்ளிரவு அதிகாலையில் இரவு நேரங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். இது 16ஆம் தேதி வரைக்கும். 17 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வரக்கூடிய மழை பிற மாவட்டங்களில் லேசாக மிதமாக நீடிக்கும். தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கும் மழை வந்து கன்னியாகுமரிக்கு மட்டும்தான், அதிகமான நேரங்கள் பெய்யக்கூடிய மழையும் நீலகிரி மாவட்டங்களையும் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் நீடித்து நின்று மழை பெய்யும். நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் சில மணி நேரம் நீடித்து மழை பெய்யும். மாலை இரவு மழை என்பது அரை மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் 2 மணி நேரம் வரைக்கும் சில இடங்களில் மழை பெய்யும். இன்றைக்கு நாளைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும், 17-18 வந்து வட மாவட்டங்களுக்கு தான் மழை, பிற மாவட்டங்களுக்கு அளவாக லேசாக மிதமாக இருக்கும். 21-24 வரைக்கும் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வங்கக்கடலில் அந்த நிகழ்வு உருவாகிட்டு இருக்கும். நிகழ்வு உருவாகி வந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து மழைப்பொழிவை தமிழகம் முழுவதும் கொடுக்கும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழையை கொடுக்கும். ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்குமே மழை தரக்கூடிய நிகழ்வு, அதிகமான மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வு வந்து 24ஆம் தேதிக்கு மேலே நவம்பர், அடுத்த நிகழ்வு டிசம்பர் 1ஆம் தேதியும், டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அதிக மழைப்பொழிவு கொடுக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது. டிசம்பரில் மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது. ஜனவரியிலும் பொங்கல் வரை மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு உங்களுக்கும் மழை உண்டு. அதிக மழை பொழிந்த இடங்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருந்து